அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான மரவள்ளிக்கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது நம்ம குச்சிக்கிழங்குன்னு நம்ம ஊர்லெலாம் சொல்லுவோம். இந்த வடை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல 2-3 அளவுக்கு கிழங்கை நம்ம தோலை முழுவதுமாக உரித்து எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு, அதில் மண்ணெல்லாம் நிறைய இருக்கும், அதனால நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிரைண்டரில் அரைக்க போகிறோன்னா அப்படியே போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்சி ஜாரில் அரைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுக்கிறேன். ஒரு பேட்ச்சில் நான் வந்து கொஞ்சம் வரமிளகாயும் இதுக்கு தேவையான உப்பும் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இன்னொரு பேட்ச்சில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்புன்னு சொல்லுவோம்ல அது, அதுக்கப்புறம் 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 பீஸ் லவங்கம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். எல்லா கிழங்குங்களையும் இந்த மாதிரி அரைச்சி மாவாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் நான் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலையையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம அரிசி மாவோட கிழங்கு அரைச்சி மாவை சேர்த்து நல்லா கலந்து வைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 1 பேட்ச்சில் வந்து வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், இன்னொரு பேட்ச்சில் வந்து சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இது எல்லா மாவுக்கும் பரவுகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அரிசி மாவும் எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். கிழங்கு அரைக்கும் போது அரை விடலைன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம், அப்புறம் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை போட்டுட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இலையையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். வெங்காயம், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி எல்லா இடத்துலையும் பரவி வர மாதிரி நல்லா பிசைஞ்சு மாவை எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம வடையை சுட்டெடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் சூடாயிட்டிருக்க சமயத்தில் நம்ம ஒரு உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம வடை தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி கையை தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு வடையாக அழுத்தி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போடும்போது கவனமாக போடுங்க, மேலே தெரிக்காமல் பார்த்து போடணும். இந்த மாதிரி 1 வடையாக எடுத்து அழுத்தி நம்ம இந்த எண்ணெய்க்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு முடித்ததுக்கப்புறமா உடனே திருப்பக்கூடாது. 1-2 நிமிஷம் 1 பக்கம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஓரங்களில் ப்ரௌன் கலராக ஆகிடும். அதுக்கப்புறமா தான் வடையை திருப்பணும். ஏன்னா நம்ம உடனே திருப்பினோன்னா அது வந்து உடஞ்சி வந்துடும். இப்போ எல்லா வடையும் போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், ஓரளவுக்கு ப்ரௌன் கலராக ஓரங்களில் வந்துடுச்சு. இப்போ நம்ம எல்லா வடையும் தனித்தனியாக திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் வேக விடலாம். இந்த வடை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மொறு மொறுன்னு பொன்னிறமாகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நிறைய எண்ணெய் இழுக்கலை. பாருங்கள், கிறிஸ்பியாக வடை ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தின்னாக போட்டிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. சுவையான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.